எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். வெல்கம் டு சிலோன் விசிதுகள். இன்று செப்டம்பர் மாதம் 14th 2020. குவைத்தின் செய்திகளை ஒரே கண்ணோட்டமாக பார்க்கலாம். குவைத்தில் நேற்று செப்டம்பர் மாதம் 13th 2020 கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பிலான விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. குவைத்தில் நேற்று மட்டும் 24 மணித்தியாலத்துக்குள் புதிதாக கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 553 ஆகும். இதனால் இதுவரை குவைத்தில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 94,764 அதிகரித்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக குவைத் பொது சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. குவைத்தில் நேற்று மட்டும் கொரோனா வைரஸ் காரணமாக இருவர் மரணமடைந்துள்ளனர். இதனால் மரண எண்ணிக்கை குவைத்தில் 560 உயர்வடைந்துள்ளது. மேலும் கொரோனா வைரஸிலிருந்து நேற்று மட்டும் 591 பேர் பரிபூர்ணமாக குணமடைந்து விடு திரும்பியுள்ளதாகவும், இதனால் குணமடைந்து விடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை 84,995 அதிகரித்துள்ளது. குணமடைந்து விடு திரும்பியவர்கள் போக தற்பொழுது கொரோனா வைரஸ் சிகிச்சையில் 9,209 பேர் இருக்கின்றனர். அவர்களில் அவசர பிரிவில் 94 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குவைத் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் குடிநீர் பாட்டில் தொழிற்சாலையில் தீ விபத்து. குவைத்தில் உள்ள சபன் பகுதியில் உள்ள குடிநீர் பாட்டில் தொழிற்சாலை ஒன்றில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சபான் முபாரக்கல் கபீர், ஜிலிபல் சுயூக் மற்றும் காப்பு தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் அழைப்புக்கு பதிலளித்து தீயை போராடி அணைத்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் பாட்டில் தொழிற்சாலையில் ஒரு கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த மரத்தில்தான் தீ தொடங்கியதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த தீ விபத்து சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயங்களும் அல்லது உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் பாட்டில் தொழிற்சாலையின் தீ விபத்துக்கான காரணம் எதுவும் தெரியவில்லை என்றும், எந்த சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குவைத்தின் அல் சபா சுகாதார மண்டபத்தில் பெரும் தீ விபத்து, சுமார் 55 தீயணைப்பு வீரர்கள் காயம். குவைத்தின் அல் சபா சுகாதார மண்டபத்தில் கட்டுமானத்தில் உள்ள ஒரு கட்டடத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 300 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி வருவதாக தீயணைப்புத்துறை நேற்று சனிக்கிழமை அன்று தெரிவித்துள்ளது. குவைத் நேரப்படி பிற்பகல் 3:15 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்து 55 தீயணைப்பு வீரர்கள் கடுமையான போராடி சோர்வுக்கு ஆனதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. தீயணைப்புத்துறையால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வெப்ப கேமராவில் சுமார் 322 டிகிரி செல்சியஸில் தீயணைப்பு இடத்தில் வெப்பநிலை இருந்ததாக பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிடத்தின் சில தளங்கள் தற்காலிக கிடங்குகளாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு பாதுகாப்பு விதிகளை கருத்தில் கொள்ளாமல் தோராயமாக பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த இடத்திற்கு துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான அனசல் சலே அவர்கள் வந்து பார்வையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தீ விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் தீக்கான காரணத்திற்கு எதிராக அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கவும் சுகாதார அமைச்சகம் விசாரணை குழுவை அமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்துக்கு வெளியே சிக்க தவிப்பவர்களில் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதிகளுடன் 4,26,871 வெளிநாட்டினர் உள்ளனர். குவைத்தில் August 23rd நிலவரப்படி 4,26,871 வெளிநாட்டவர்கள் குவைத்துக்கு வெளியே சிக்கி தவிப்பதாக குடியிருப்பு விவகாரங்களுக்கான உள்துறை அமைச்சகத்தின் உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் அன்வர் அல் பர்ஜாஸ் தெரிவித்துள்ளார். அல் அன்பா 64 அளித்த பேட்டியில் காலாவதியான குடியிருப்பை வைத்திருப்பவர்கள் நாட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை என்று தெரிவித்துள்ளார். குடியிருப்பு சட்டத்தில் திருத்தம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் ஒப்புதலுக்கான தயாரிப்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை சரிசெய்தல் குழு அவர்களின் முன்மொழிவுகளின் ஒப்புதலுக்கான பரிசீலனைக்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கும் முன்னர் இறுதி அறிக்கையை தயாரிக்கும் பணியில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அறிவிப்பு வரும் வரை அனைத்து நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கும் அனைத்து வகையான புதிய நுழைவு விசாக்களை வழங்குவது நிறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய விசா சுகாதார அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் மட்டுமே வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் நாட்டை விட்டு வெளியேறாத குடியிருப்பு மீறல் செய்பவர்கள் தண்டிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் குவைத்துக்கு திருப்ப அனுப்பப்பட மாட்டார்கள் என்றும் மேஜர் ஜெனரல் குறிப்பிட்டுள்ளார். Thank you.